ஈரோட்டில் பல மாதங்களாக பூட்டியே கிடக்கும் பூங்காவால் விடுமுறையில் உள்ள சிறுவர் சிறுமிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஈரோட்டில் உள்ள வஉசி பூங்கா நீண்ட நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. எவ்வித பராமரிப்பு வேலைகளும் நடைபெறாத நிலையில் பூங்காவிற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்படுவதால் கோடை விடுமுறையில் உள்ள சிறுவர் சிறுமிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். பூட்டி கிடக்கும் பூங்காவை விரைவில் திறக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை அருகே மான்களை வேட்டையாட முயன்ற நபரை வனத்துறையினர் கைது செய்தனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் புள்ளிமான், வெளிமான், முயல், நரி உள்ளிட்ட வன விலங்குகள் உள்ளன. இந்நிலையில் மான்களை வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் புகுந்த இருவரை வனத்துறையினர் விரட்டி பிடித்தனர். இதில் ஒருவர் தப்பியோடிய நிலையில் மீனாட்சி சுந்தரம் என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து கயிறு கத்தி உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பியோடிய ஹரிகிருஷ்ணன் என்பவரை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைவாக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை இல்லாத நிலை நீடிக்கிறது. குற்றாலம் 5 அருவி உள்ளிட்ட அருவிகளில் குறைவான அளவு பாறையை ஒட்டி தண்ணீர் விழுகிறது. அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தண்ணீர் இல்லாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். குறைவாக விழும் அருவியில் நீரில் வரிசையில் நின்று சுற்றுலா பயணிகள் நீராடி செல்கின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.